தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட செய்தி உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நடிகர் விவேக் அவங்க கடைசியா மக்களோடு பேசிய வார்த்தைகள் என்ன அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். செய்தி தொகுப்பின் வழியாகவே விவேக் அவங்க மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நாம பார்த்தோம். விவேக் அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கு முதல் நாள் தான் அவங்க கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டாங்க. இந்த தடுப்பூசி போட்டதுனால தான் விவேக் அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி தவறான ஒரு கருத்தும் உலா வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய நண்பர்கள் நிறைய பேரும் எதற்காக அவங்களுக்கு இந்த மாதிரி மாரடைப்பு வந்தது, தடுப்பூசி போட்டதுனால தானே அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. ஆனா மருத்துவர் குழு கண்டிப்பா இதான் வந்து மறுத்திருக்காங்க. விவேக் அவர்களே வந்துட்டு முத நாள் தடுப்பூசி போடும்போது எங்க வந்து தடுப்பூசி போட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து தடுப்பூசி போட்டிருக்காங்க. தடுப்பூசி போட்டது மட்டும் இல்லாம மக்களுக்கெல்லாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ற விதமா விவேக் அவர்கள் சொன்னது என்னன்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நான் ஈஸியா தடுப்பூசி போட்டிருக்கலாம், ஆனா அங்க போய் நான் போடல. எதுக்காகனா அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் டாக்டர்ஸ் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஒவ்வொரு செவிலியரும் அவ்வளோ எக்ஸ்பர்ட் ஆனவங்க. ஸோ எனக்கு ஊசி போட்ட அந்த நர்ஸ் கூட ஜூலின்னு நினைக்கிறேன் அவங்களோட பேரு, எனக்கு ஊசி போட்ட வழியே தெரியல, ஊசி போட்டாங்கனாலும் கூட தெரியல, அவ்வளோ எளிமையா இருந்தது எனக்கு ஊசி போட்டது. ஸோ எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஊசி போட்டுக்கோங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் அதை தான் வலியுறுத்துறாங்க. ஊசி போடுறதுனால ஏதோ பிரச்சனை வரும் அப்படிங்கறத மட்டும் யோசிக்காதீங்க. உங்களோட டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக கொரோனா தடுப்பூசி போட்டுக்கோங்க. கொரோனா தடுப்பூசி போட்ட உடனே நாம எல்லாருமே முகக்கவசத்தை கலட்டிடக்கூடாது. கொரோனா தடுப்பூசி ரெண்டு டோஸ் போட வேண்டியது இருக்கு. மொதல் டோஸ் போட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய மருத்துவர் அடுத்து எப்போ வர சொல்றாங்களோ அதுக்கப்புறமா ரெண்டாவது டோஸ் போய் போடுங்க. ரெண்டாவது டோஸ் போட்டதுக்கு அப்புறமா 15 நாட்கள், அதாவது 2 வாரங்கள் கழிந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம உடம்புல கொரோனாக்கு எதிரான அந்த எதிர்ப்பு சக்தி உருவாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்க மாஸ்கை கலட்டக்கூடாது. அது வரைக்கும் மட்டும் இல்ல, கவர்மெண்ட் எப்போ மாஸ்க் இனிமே நீங்க போட வேண்டாம்னு சொல்றாங்களோ அது வரைக்கும் நீங்க மாஸ்கை கலட்டவே கூடாது. எங்க போனாலும் மாஸ்கோட போங்க. அது மட்டும் இல்லாம உங்க கைகளை சோப்பு தண்ணீரால கழுவுங்க. சோசியல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ நாம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதுதான் நமக்கு முக்கியமான விஷயங்களா இருக்கு. ஸோ எல்லாருமே அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இதே விஷயங்களை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்வை கிரியேட் பண்ற விதமா வந்துட்டு செய்தியாளர் சந்திப்புல பேசியிருந்தாங்க. இந்த ஒரு செய்தியை கேட்டதுக்கு அப்புறமா, இதை பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்துட்டு விவேக் சாரே சொல்லிட்டாங்க கண்டிப்பா தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லார் மனசுலயும் ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஆனா விவேக் அவங்க அடுத்த நாளே மாரடைப்புனால இறந்து போனதுக்கு அப்புறமா மக்கள் மனதுல இப்போ ஒரு சந்தேகம் தான் எழுந்திருக்கும். அதற்காக மருத்துவ குழு வந்து அதை தெளிவாவே சொல்லியிருக்கிறாங்க, விவேக் அவர்களுக்கு வந்தது மாரடைப்பு தான். அவங்களோட இரத்த குழாயில ஃபுல் பர்சன்டேஜ், அதாவது 100% வந்து அடைப்பு இருந்தது. அதுக்காக நாங்க அவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணியிருக்கோம், எக்மோ சிகிச்சை கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு மாரடைப்பு வந்ததுக்கும் தடுப்பூசி போட்டதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ரெண்டையும் தொடர்பு படுத்த வேண்டாம், மக்கள் அச்சப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் விவேக் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் இன்னும் அவங்களுடைய ரசிகர்கள் நிறைய பேர் இந்த விஷயத்த வந்து மறுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. விவேக் அவர்களுக்கு இதற்கு முன்னாடியே மாரடைப்பு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற முழு தகவல் வந்து இனிமேல் தான் மருத்துவ அறிக்கையில வெளிவரும், இல்லை அவங்க குடும்பத்தார் தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கேட்டுட்டும் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விவேக் அவர்களுடைய நீண்ட நாள் கனவு அப்படின்னு சொன்னோம்னா, ஐயா அப்துல் கலாம் அவங்களுடைய நீண்ட நாள் கனவின் அந்த பயணத்துலதான் விவேக்கும் ஒரு பங்கெடுத்திருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தனி மனிதனா 1 கோடி மரங்கள் நடணும் அப்படின்னு சொல்றதுதான் விவேக் அவர்களுடைய கனவு. அந்த கனவை நோக்கி அவங்க நடந்து அவங்களுடைய பயணம் செய்துக்கிட்டு இருக்கிறதுல அவங்க 333,000 மரக்கன்றுகளை விவேக் அவர்கள் நட்டியிருக்காங்க. நிறைய பள்ளிகள், கல்லூரிகள், இன்னும் சமுதாய அமைப்புகள், அதுக்கப்புறம் வந்துட்டு பஞ்சாயத்துகள் மூலமா இவ்வளோ மரக்கன்றுகளை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. நாம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க சுற்றுச்சூழலை இன்னும் சீர்தூக்கி அமைச்சு நம்மளோட எதிர்கால சந்ததிக்கு சீரும் சிறப்புமா நல்ல சுற்றுச்சூழலா விட்டு செல்லணும் அப்படிங்கறது அவருடைய அமைப்பா, அவருடைய கனவாகவே இருந்திருக்கு. சோ விவேக் அவர்களுடைய கனவை கண்டிப்பா அவங்க பொண்ணு தேஜஸ்வினி நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.